சிவகங்கை அருகே அரசு பள்ளிக்கு பட்டா இல்லாததால் கூடுதல் கட்டிடங்கள் பெற முடியாமல் மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். இளையான்குடி அருகே சாலை கிராமத்தில் 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியில் கூடுதல் கட்டிடம் மற்றும் அறிவியல் ஆய்வகம் இல்லாததால் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். அறிவியல் ஆய்வகம் கட்டித்தர கோரினால் பள்ளிக்கு பட்டா இல்லை என அதிகாரிகள் கூறுவதாக மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாணவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். வருஷம் வருஷம் 100% தேர்ச்சி கொடுத்தாலும் எங்கள் ஸ்கூலில் போதுமான வசதியே இல்லை. இல்லை ஆய்வக அறிவியல் ஆய்வக கட்டடமே இல்லை அப்படின்னு ஒன்று எங்களுக்கு தெரியாது. மழை காலத்துலனா மழை தண்ணி பேஞ்சு மழை உள்ளக்கி வந்துடுது, கூடுதல் கட்டடமே இல்லை. இதை தவிர இதை மாதிரி இதை சார்பாக நாங்கள் நிறையா இடம் மனு கொடுத்துட்டோம், ஆனால் உங்களுக்கு வந்து பட்டா இல்லை, அதனால கூடுதல் கட்டடமும் கட்ட முடியாது, ஆய்வக அறிவியல் ஆய்வகமும் கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே கிடைக்கும்னு நாங்கள் இங்கே வந்தால் அங்கே இங்கே எதுவுமே இல்லை. இந்த பள்ளிக்கு இன்றைய தேதி வர பட்டாவும் இல்லை. இந்த பள்ளிக்கு இந்த பட்டா இல்லாததுனால கூடுதல் வகுப்பறையும் அரசாங்கத்திடமிருந்து வாங்க முடியல, அறிவியல் ஆய்வகமும் வாங்க முடியல. இதனால் மாணவர்களுடைய கல்வித்தரம் ரொம்ப பாதிக்குது. அதனால் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக தலையிட்டு இந்த பள்ளிக்கூடத்தை பார்வையிட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான பட்டாவையும் உள்கட்டமைப்பு வசதிகளையும் கட்டிடங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை அருகே சிப்காட் விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் திட்டத்தை கைவிடக் கோரி மனு அளிக்க சென்ற கிராம மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்யாறு அடுத்த மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் திட்டத்தை கைவிடக் கோரி 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சிப்காட் அலுவலகத்திற்கு மனு அளிக்க சென்றனர். அப்போது கிராம மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் 3 விவசாயிகள் படுகாயமடைந்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் மேல்மா சிப்காட் திட்டத்தை கைவிடக் கோரி விடிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் நிலுவைத் தொகையை விடியா திமுக அரசு வழங்க வேண்டுமென கோரி மருத்துவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் அரசாணை 293 சட்டத்தின்படி மருத்துவர்களுக்கு அலவன்ஸ் ஊதிய உயர்வு வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் 26 மாதங்களாக விடியா திமுக அரசு இன்னும் அவற்றை வழங்கவில்லை என மருத்துவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே யாசகம் எடுத்த சிறுமிகளை குழந்தைகள் நலக்குழுவினர் மீட்டுச் சென்ற நிலையில் நரிக்குறவர் இன மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். No. 1 டோல்கேட்டில் உள்ள பூக்கொள்ளை பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர் இன சிறுமிகள் யாசகம் பெற்றுக் கொண்டிருந்தனர். அவர்களை குழந்தைகள் நலக்குழுவினர் மீட்டுச் சென்றனர். இதனையறிந்த சிறுமிகளின் பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் பள்ளியில் படிப்பதாக சான்றிதழ் காட்டியும் சிறுமிகளை விடவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசியில் நடந்த திமுக செயற்குழு கூட்டத்திற்கு திமுக அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் 20க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வாரிசு அமைச்சரின் வருகையை முன்னிட்டு தென்காசியில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த அமைச்சர் KKSR ராமச்சந்திரனுடன் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்புடன் வந்தனர். இதனால் அக்கட்சியினர் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சுகாதார வளாகம் மண்புழு கூடம் உள்ளிட்டவற்றை இடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். காரைந்தல் கிராமத்தில் பொது சுகாதார வளாகம் மண்புழு உரக்கூடம் மற்றும் நீர்த்தேக்க தொட்டி ஆகியவை உள்ளன. இவைகள் தங்கள் இடத்தில் இருப்பதாக கூறி நிசாமுதீன் மற்றும் முகமது அபுபக்கரின் மனைவி மைதீன் ஃபாத்து ஆகியோர் JCB மூலம் இடித்திருக்கின்றனர். அவர்கள் மீது காவல்துறை மற்றும் ஆட்சியர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சுகாதார வளாகத்தையும் மண்புழு குளத்தையும் இடித்தது பற்றி காவல் நிலையத்திலையும் புகார் செஞ்சுருக்கோம். PDO ஆஃபீஸ்லேயும் புகார் கொடுத்துருக்கோம். மாவட்ட கலெக்டர் அவர்களும் அதிகாரி அவர்களும் இதை தக்க நடவடிக்கை எடுக்கணும். கன்னியாகுமரியில் செங்கல் உற்பத்திக்கு மண் எடுக்க சட்டமன்றத்தில் அறிவித்தும் அனுமதி வழங்காத விடிய அரசை கண்டித்து
கஞ்சி காய்ச்சி போராட்டத்தில் ஈடுபட்ட செங்கல் சூளை தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டார். இந்த மாவட்டத்தில் பிரதான தொழிலாக செங்கல் உற்பத்தி இருந்து வருகிறது. தற்போதுள்ள விடிய ஆட்சியால் இங்கு மண் கிடைப்பதில் சிக்கல் உள்ளதால் செங்கல் சூளை மண்பாண்ட தொழில்கள் முடங்கியுள்ளன. எனவே மண் எடுக்க விடிய அரசு அனுமதி வழங்க வேண்டுமென செங்கல் சூளை தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். போராட்டத்தில் கழக நிர்வாகி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நகராட்சி குப்பை வண்டியில் பெண் தூய்மை பணியாளர்களை ஏற்றிச் செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெயில் மழை என்று கூட பாராமல் நாள்தோறும் தூய்மை பணியாளர்கள் நகரத்தின் தூய்மைக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் விடியா திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருகிறது. அந்த வகையில் குப்பை வண்டியில் பெண் தூய்மை பணியாளர்களை ஏற்றிச் செல்லும் வீடியோ வெளியான நிலையில் நகராட்சி ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. நேற்று